Hi guys, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா MRT தான் பார்க்க போறோம். MRT பத்தி கேட்டீங்க, ஜி UMT Pro பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க, half an hour வீடியோ. ஸோ எங்களுக்கு UMT பத்தி தெரியும், அதில் என்னென்ன மாடல் பண்ணணும்னு தெரியும், அது எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. அது மாதிரி MRT பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ MRTக்காக ஒரு வீடியோ. ஸோ MRTன்னு பார்க்கும்போது UMT பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 year ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த MRT பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் தான். ஸோ ஒன் டைம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். டாங்கல்ஸும் நம்ம கிட்ட அவைலபிள். உங்களுக்கு டாங்கல் வேணாலும் சொல்லுங்க, நான் வாங்கி தரேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொரியரும் உங்களுக்கு நாங்களே போட்டு விட்டுருவோம். ஸோ டேரெக்டாக தான் வந்து வாங்கணுமா அப்படின்னா கொரியரும் அவைலபிள் தான். ஸோ கொரியரும் உங்களுக்கு வேணா சொல்லுங்க, போட்டு விட்டுறேன். இல்லை ஜி எனக்கு மொபைல் பற்றி எதுவுமே தெரியாது, ஆனால் மொபைல் கற்றுக்கணும்னு ஆசை ஜி, சாஃப்ட்வேர்லாம் கற்றுக்கணும்னு ஆசை, ஆனால் எனக்கு சாஃப்ட்வேர் பற்றி ABCD ஒன்று கூட எனக்கு தெரியாது ஜி அப்படின்னு இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு சாஃப்ட்வேர் பற்றி சுத்தமாக நாலேஜே இல்லைனாலும் பரவாயில்ல, கோர்ஸ் இருக்குது, நீங்கள் கோர்ஸ் மூலம் வந்து கற்றுக்கலாம். உங்களுக்கு A to Z வரைக்கும் உங்களுக்கு கிளியராக வந்து நாங்கள் சொல்லித்தரோம். அதிலே பேசிக் அட்வான்ஸ் சொல்லிட்டு ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு சொல்லித்தரோம். ஸோ உங்களுக்கு வேணா கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ப்ரைஸ் தான், நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். இவங்க தான் ஜாயின் பண்ணால் அவங்க தான் ஜாயின் பண்ணணும் இல்லை, யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ MRT குள்ள வரலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, நான் ஒரிஜினல் MRT தான் யூஸ் பண்றேன். ஸோ இந்த டாங்கிள்ஸ் தான் நீங்க பை பண்ணினா உங்களுக்கும் நாங்கள் தருவோம். ஸோ ஒன்றும் இல்லை, நான் MRTயோட அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ணிக்கிறேன். SR கேட்குது, எஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த MRT டாங்கில் என்னென்ன மாடல் வந்து ஃபிளாஷ் பண்ணலாம், ரைட் பண்ணலாம், அன்லாக் பண்ணலாம், FRV பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளியரா பார்க்கலாம், ஒன் பை ஒன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஸோ நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் ஒரு ரீஃப்ரெஷ் மட்டும் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணுது, டிஃபால்ட்டா விவோ அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் ஆயிருக்கு. ஸோ விவோல என்னென்ன மாடல் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா, X9X இதெல்லாம் வந்து ஓல்டு மாடல், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ அப்படியே கர்சரை மூவ் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ பார்த்தீங்கன்னா Y12, Y19, Y20, 20i20s, ஓகே 56 இல்லை நார்மல் மாடல், 91, 90C, 93, V7, V7+, 15, 15Pro, V19, V5. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வர மாடல் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ எது வரைக்கும் தந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா V19 வரைக்கும் தந்திருக்காங்க. அதுலேயே Z1X, Z3 அப்படின்னு சொல்லிட்டு விவோட தந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு அப்டேட்னே சொல்லலாம். விவோவில் இவ்வளோ அப்ளிகேஷன்ஸ், இவ்வளோ மாடல், S1லாம் கொடுத்துருக்காங்க, S1, S1 Pro அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலே இது ஒரு நல்ல ஒரு அப்டேட்னே சொல்லலாம். சரி ஜி, இதில் மாடல் வந்து கொடுத்துருக்காங்க விவோ, இது எப்படி ஜி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டால் அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். இல்லை இருக்க ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஆனால் இந்த ஆப்ஷனே போதும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ரீட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன ஓஎஸ் இருக்குன்னு தெரியல ஜி, இது என்ன மாடல்னே தெரியல, என்கிட்ட விவோ மொபைல் இருக்கு, பார்க்க ஒரே மாடல் மாதிரி இருக்கு ஜி, ஆனால் எனக்கு மாடல் நம்பர் கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. ரீட் டிவைஸ் நேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். ஓகேவா, அது என்ன டிவைஸ், என்ன நேம் அப்படின்னு ரீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா என்னென்ன ஓஎஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியரா வந்து சொல்லி கொடுத்துரும். ஸோ இதில் எப்படி ஜி கனெக்ட் பண்றதுன்னா, இதுலேயே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, ஓல்டு வால்யூம் அப் கீ, பவர் கீ into the connect the phone அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ அப்கே ப்ரெஸ் பண்ணிட்டு கேபிளை வந்து கனெக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட்னு கொடுத்தா போதும், ஃபோன் வந்து டிடெக்ட் ஆகிடும். தென் வந்து ஃபிளாஷ் ஓவர் ஆகிடும், நீங்கள் என்ன பண்ணுமோ அது பண்ணிக்கலாம். தென் வந்து ஃபார்மேட் அன்லாக்னு இருக்கு பார்த்தீங்களா, நார்மலாக நம்ம ஃபேக்டர் ரீசெட்னு ஒன்று பண்ணுவோம் தெரியும்ல, அதான் இது ஃபார்மேட் அன்லாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எரேஸ் FRPனா என்ன, ஃபேக்டர் ரீசெட் ப்ரொடக்ஷன், தட்ஸ் மீன்ஸ் கூகுளை கொண்டு வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் தான் இது எரேஸ் FRP அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு வந்து பாஸ்வேர்டு மட்டும் எடுக்கணும் ஜி, அதாவது ஸ்க்ரீன் லாக் மட்டும் எடுக்கணும் ஜி, உள்ள இருக்க டேட்டா வந்து எரேஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சில கஸ்டமர்ஸ்லாம் கேட்பாங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஜி எனக்கு உள்ள இருக்கிற டேட்டா வைப் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னாலும் நீங்கள் இதை பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் பாஸ்போர்ட், இல்லை ஜி எனக்கு வந்து வரமாட்டுது, ஈடிஎல் மோட் வரமாட்டுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாஸ்போர்ட் மோட்லேயும் வச்சு பண்ணலாம். இல்லை அப்கி ப்ரெஸ் பண்ணி அப்பயும் எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா பாஸ்போர்ட் மோட்ல வச்சு நீங்கள் ஃபேக்டரி செட் பண்ணிக்கலாம். இல்லை ஜி எனக்கு வந்து இப்போ ஒரு கடையில் நான் வாங்கினேன், அதில் வந்து டெமோ மொபைல்லாம் விற்றாங்க, ரொம்ப கம்மி ரேட்டு தான் டெமோ மொபைல் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதை நான் எப்படி ஜி நார்மலாக யூஸ் பண்ணுறது, ஃபிளாஷ் பண்ணாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிமூவ் விவோ டெமோன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை யூஸ் பண்ணிக்கலாம். டெமோ மொபைல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த டெமோ சாஃப்ட்வேர் மட்டும் அதில் கொடுத்துருப்பாங்க, வேற எந்த ஒரு ஆப்ஷனும் யூஸ் பண்ணாத மாதிரி லாக் பண்ணியிருப்பாங்க. அந்த லாக் அன்லாக் பண்ணுறதுக்கு தான் இந்த ரிமூவ் விவோ டெமோ அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து இன்ஃபர்மேஷன், தட்ஸ் மீன்ஸ் அது என்ன டிவைஸ், என்ன மாடல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ற ஆப்ஷன் தான் இது. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற விவோ. நெக்ஸ்ட் வந்து எல்லாருமே எதிர்பார்க்குற ஒன்று என்னன்னா ஓப்போ தான் ஜி. என்னால் எடுக்கவே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜி, நான் எல்லா மாடலையும் எடுத்துருவேன், ஈஸியாக எடுத்துருவேன், ஆனால் ஓப்போ மட்டும் EMMC எல்லாம் பண்ற மாதிரி இருக்கு, ஃபோனை கட்டுறதுக்கு பயமா இருக்கு, ஷீல்டு ஓப்பன் பண்ணி ஐஸ் எல்லாம் ஹீட் பண்ண முடியாது, ISP பாயிண்ட்லாம் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதோட டூல்ஸ் வாங்குறது ரொம்ப அதிகமா இருக்கு ஜி அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. பட் இதுல பாத்தீங்கன்னா இப்போ நியூ மாடல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, A1, A1K, A12, A15, A3, A50S, அப்படியே கொஞ்சம் கீழே அப்படியே கர்சரை மூவ் பண்ணிட்டு அதெல்லாம் நிறைய மாடல் கொடுத்துருக்காங்க, நீங்களே பாருங்களேன். ஸோ இதுலேயே ரியல்மியும் உங்களுக்கு வந்திருக்கு, ரியல்மி 3i6, 6i, 7i, 7G, C2, C12 சொல்லிட்டு ஐரேஞ்ச் தந்திருக்காங்க. இதுலயே பாத்தீங்கன்னா மீட்டா மோடு வந்து ஓல்டுன்னு தந்திருக்காங்க, நியூவும் தந்திருக்காங்க. old phone இருந்தா நீங்க மீட்டா மோட் அன்லாக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல மீட்டா நியூ மாத்தோட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லனா லெவல் இருக்கு ஜி, அது வெர்ஷன் வந்து லெவல் இருக்கு, அதுக்கு ஏனா ஒன்னு கொடுங்க ஜி. இப்போ கரண்டா லெவல் வில்க்க தான் இருக்கு வெர்ஷன். ஓகேவா, 10க்கு அப்புறம் லெவல் வந்துச்சு, அந்த லெவலுமே கொடுத்திருக்காங்க. அந்த ஆப்ஷன்ஸ் சொல்லி வச்சு மூணு ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. ஃபேக்டரி ரிசெட் பண்றது இது FRP எடுக்குது. ஒன்னு ஃபேக்டரி ரிசெட் பண்ணனும் என்ன ஆகும், FRP ஆகும். FRP ஆப்ஷன் தோ இருக்கு. சோ ஈஸியா வந்து நீங்க அன்லாக் பண்ணி கொடுத்துடலாம் கஸ்டமர் கிட்ட. எனக்கு என்ன மாடல்னு தெரியல அப்படின்னு நினைச்சா ரேட் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அழகா நீங்க பண்ணிக்கலாம். இவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். உங்ககிட்ட கஸ்டமர் மொபைல் தராங்க, என்ன மாடல்னு தெரிஞ்சுன்னா மாடல் செலக்ட் பண்றீங்க. மாடல் தெரியலையா, ரீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அதுல மாடல் நம்பர் காமிக்கும். அந்த மாடல் நம்பரை கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா அது என்ன மாடல்னு காமிச்சிடும். அந்த மாடல் இதுல செலக்ட் பண்ண போறீங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன ஃபேக்டரி செட் பண்ண போறீங்களா, FRP எடுக்க போறீங்களான்னு பாக்க போறீங்க. இல்ல ஜி நான் வைட் பண்ண போறேன் டேட்டா அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட்னு கொடுத்து அப் பட்டன் கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ண போறீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சுங்க. ரொம்ப சிம்பிள் ஒர்க். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா ரெட்மி வந்து கொடுத்துருக்காங்க. ரெட்மியும் அதே மாதிரி தாங்க, உங்களுக்கு என்ன மாடல் இருக்கோ அந்த மாடலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆமா, 10X Pro வரைக்கும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. 7/6 கூட இருக்கு பாருங்க. சில பேர் 6 எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த MI அக்கௌண்ட்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது, என்னால ஆர்டர் செட் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியாது, இந்த ரெட்மி 6, 6L எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாடலுமே இதுல கொடுத்துருக்காங்க. அதை நீங்க அழகா இதுல எடுத்துக்கலாம். இல்ல நான் வந்து அக்கௌண்ட் ரிமூவ் பண்ண, MI அக்கௌண்ட் எடுக்கணும், கிளவுட் அக்கௌண்ட் எடுக்கணும் அப்படின்னா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு என்ன மாடல்னு தெரியும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். FRP இருக்குன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஜி நான் பூட் லோடர் அன்லாக் பண்ண போறேன் அப்படின்னா இதை பண்ணிக்கலாம். சோ பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்ல ஜி நான் வந்து ஃபார்மேட் பண்ண போறேன், ரீகவர் மோட்ல வச்சும் நீங்க பண்ணிக்கலாம். சோ என்ன ஆப்ஷன் வேணுமோ எல்லாமே இதுல அழகா கொடுத்துருக்காங்க. இல்ல ஜி நான் ஃபிளாஷ் பண்ண போறேன்னு சொன்னா நீங்க ஃபிளாஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எந்த இடத்துல ஃபைல் வச்சிருக்கீங்களோ அந்த இடத்த உள்ள லோட் பண்ணிட்டு உள்ள ஃபிளாஷ் பண்ண வேண்டியதான். ஹாய்க்கும் அதே மாதிரி தந்திருக்காங்க. அன்லாக் பண்றதுக்கு ஃபிளாஷ் பண்ணதா இருந்தாலும் ஃபிளாஷ் பண்ணிக்கலாம், இல்ல அன்லாக் பண்றதா இருந்தாலும் அன்லாக் பண்ணிக்கலாம். மியூஸும் தந்திருக்காங்க. மியூசிக் மோஸ்ட்லி நம்ம யாரும் அந்த மாடல்லாம் வராது. சப்போஸ் வந்துச்சுன்னா நீங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமா. இல்ல ஜி இப்போ அதர் மாடல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சைனா செட் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கும் தந்திருக்காங்க அதர்ஸ் மாடல்ஸ்ன்னு சொல்லிட்டு இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நீங்க லினோவா மாடலா இருக்கட்டும், இல்ல மீசுவா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் நீங்க இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். டிவைஸ் மேனேஜர் சில பேருக்கு இங்க ரைட் கிளிக் பண்ணி இந்த டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணா கஷ்டமா இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இதை வந்து டைரக்டா ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா டிவைஸ் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். இது வந்து நியூ வெர்ஷன் 3.95 நியூ வெர்ஷன், இப்போ லேட்டஸ்டா இருக்கிற வெர்ஷன். இல்ல ஜி எனக்கு ஓல்டு வெர்ஷன் 2.60 வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே இதுல தந்திருக்காங்க. ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா போதும், அந்த ஓல்டு வெர்ஷன் வந்து உங்களுக்கு வந்துடும். ஏன்னா அதோட இன்டர்ஃபேஸ் வேற மாதிரி இருக்கும், இதோட இன்டர்ஃபேஸ் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் சொல்றேன். ஸோ கிளிக் பண்ணி இதுல வந்து சின்னதா ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், வந்துடும். இது வந்து ஓல்டு வெர்ஷன் 2.60, நம்ம யூஸ் பண்ண வந்து 3.95. இல்ல ஓல்டு வெர்ஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த QCன்னு இருக்கு பாத்தீங்களா, இது குவால்காம் சிப் டைப் உள்ள மொபைல்ஸ் எல்லாம் ஃபிளாஷ் பண்ணிக்கலாம், அதாவது ஃபிளாஷ் அன்லாக் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு மீடியாடெக் சிப் டைப்பா இருக்குன்னா மீடியாடெக் பண்ணிக்கலாம், விவோனா விவோ பண்ணிக்கலாம், ஹவாய்னா ஹவாய் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சம்திங் IMEI நல்லா ஆயிடுச்சு அந்த மாதிரினா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயுமே வந்து QCன்னு வந்திருக்காங்க பாத்தீங்களா. இந்த QCன்றது என்ன, குவால்காம் சிப் டைப் உள்ள மொபைல்ஸ் எல்லாம் நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு MRTனா என்ன, அது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு. உங்களுக்கு இல்ல ஜி எனக்கு டாங்கல்ஸ் எங்க வாங்கணும்னு தெரியலன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டாங்கல்ஸ் கூட கொரியர் பண்ணி விடுறேன். இல்ல ஜி எனக்கு ஃபோன் கத்துக்கணும் ஆசையா இருக்கு, ஆனா ஃபோனை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னா சொல்லுங்க, நம்ம கிட்ட கோர்ஸ் இருக்கு, அதை வச்சு ஈஸியா நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் சொல்லுங்க, ஹெல்ப் பண்ண நாங்க ரெடியா இருக்கோம். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் வந்திருக்கேன், டெலிகிராம் லிங்க்கும் வந்திருக்கேன், என்னோட Instagram ID எரர் குருனும் கொடுத்திருக்கேன், மெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன். ஸோ இதுல எதை வேணாலும் நீங்க வந்து என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா Facebookum நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஈஸியா இருக்கும், உங்ககிட்ட எது அவைலபிளா இருக்கோ அதில் வந்து ஈஸியாக கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எவ்வளோ குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும் அவ்வளோ குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிருந்தா நீங்க பண்ண வேண்டியது இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அப்பப்போ அப்டேட் பண்ணுறது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.